வணக்கம். ஃபன் மேத்தமெட்டிக்ஸ் நிகழ்ச்சியில் கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் அந்த 6, 1, 7, 4 என்ன கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு 4 இலக்கம் எடுத்துக்கணும். அதில் ஏதாவது 2 இலக்கங்கள் வேறு வேறு என்ன இருக்கணும். அதை என்ன செய்யணும்னா, முதல்ல 2 வரிசையில் எழுதணும், அப்புறம் 7 வரிசையில் எழுதணும், பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணை கழிக்கணும். இப்படி கழிக்கும்போது 8 முயற்சிக்குள்ளே அந்த 6, 1, 7, 4 எண் கிடைக்கும். அந்த எண் தான் கப்ரேக்கர் மாறிலி. இதுக்காக நம்ம என்ன செய்கிறோம், ஒரு எண் எடுத்துக்கிறோம். அதாவது அந்த எண் வந்து 8, 9, 3, 2 வச்சுக்குவோம். நானாக ஒரு எண் எடுத்துக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி ஒன்று எடுத்து ஒரு எண் எடுத்து செஞ்சு பார்க்கலாம். இப்போ அதை வந்து 2 வரிசையில் எழுதுகிறேன். 9, 8, 3, 2 - 2, 3, 8, 9 கழித்தா என்ன கிடைக்குது அப்படின்னா 7, 4, 3, 4. திரும்ப இந்த 7, 4, 3, 4 2 வரிசையில் எழுதணும். 7, 4, 4, 3 - 3, 4, 4, 7 இதை கழிக்கிறோம். கழிக்கும்போது 3, 9, 9, 6 எண் கிடைக்குது. திரும்ப இதை 2 வரிசையில் எழுதுகிறோம். 9, 9, 6, 3 - 3, 6, 9, 9 இதை கழிக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா 6, 2, 6, 4 திரும்ப அதை என்ன செய்யணும், 2 வரிசையில் எழுதணும். 6, 6, 4, 2 - 7 வரிசை 2, 4, 6, 6 இதை கழிக்கும்போது 4, 1, 7, 6 திரும்ப இது 2 வரிசை 7, 6, 4, 1 - 1, 4, 6, 7 அப்போ என்ன கிடைக்குதுன்னா 6, 1, 7, 4 இப்போ நம்ம எத்தனை முயற்சி, 1, 2, 3, 4, 5 முயற்சியில் நமக்கு இந்த கப்ரேக்கர் மாறிலி கிடைக்குது. இது வந்து மேக்ஸிமம் போனால் 8 முயற்சி 8 அல்லது 8 கிடைச்சிரும். இந்த 6, 1, 7, 4 எண்ணு இந்த எண்ணை தான் கப்ரேக்கர் மாறிலிங்கிறோம். நன்றி, வணக்கம்.